Hello guys, welcome to Anto's ATL e-logger. In this video, you will see what is ADC. ADC is analog to digital conversion. But அதுவும் 1023 டைம்ஸ் தான்
4023 அளவே உடைக்கும். 5 வோல்ட் உடைக்கிறதுக்கும் 2.5 வோல்ட் 1023 டைம்ஸ் உடைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்னங்கறது அடுத்து நான் சொல்றேன். ஓகே, ரெசல்யூஷன் ADC 5 வோல்ட். ஒருவேளை உங்ககிட்ட வேற ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருந்துச்சு, அந்த வோல்டேஜ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டிவைட் பை 2 பவர் 10. இந்த 10 என்னன்னா 10 பிட் ஏரிஸ் மைனஸ் 1. அப்போ 2 பவர் 10 தான் ஒண்ணா இல்ல. நீங்க 2 × 2 × 2 சொல்லிட்டு ஒரு 10 போட்டுடுங்க, எவ்வளவு வேல்யூ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1024 வரும். மைனஸ் 1 1023. ஓகே, அப்ப 5 வோல்ட் 1023 உடைச்சா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.00488 வோல்ட். 5 வோல்டேஜ 1023 உடைச்சா, அதாவது டிவைட் பண்ணா 0.00488 வோல்ட், அதாவது 4.88 மில்லி வோல்ட். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ADC-ல மேக்ஸிமம் 5 வோல்ட் இருந்துச்சுன்னா அது மினிமமா 0.4.88 மில்லி வோல்ட் மெஷர் பண்ணும். அதாவது மினிமமா 4.88 மில்லி வோல்ட் மெஷர் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, என்கிட்ட நான் மெஷர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, ஆனா எனக்கு வந்து 2.44 மில்லி வோல்ட் மெஷர் பண்ணணும். மில்லி வோல்ட்
32 into 4.88 milliwatt 156.16 milliwatt. அதுக்கு அப்புறமா 64 into 4.88 312.32 milliwatt. 64 into 4.88 milliwatt 312.32 milliwatt. 128 into 4.88 624.64 milliwatt. 256 into 4.88 milliwatt 1249.28 milliwatt. அப்படின்னா 1.2 volt அர்த்தம். 512 into 4.88 milliwatt 2498.56 milliwatt. அப்படின்னா 2.4 volt அர்த்தம். இப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம 10 block போட்டோம்ல, அதிகமானது.
So 128 is possible. Appo 128 alla subtract panna 94 varudhu. Appo 128 ku mela 1 podren. Similarly 94 varudhu. Adha subtract pannadhu possible ana 64 dhaan. Vera choice illa. Balance 30 varudhu. Appo andha 64 ku mela 1 podren. Appo 30 ku adutha paathinga na adhu easy subtract pannadhu 16 ala dhaan mudiyum. 32 ala mudiyadhu 16. அப்ப 30 16 சப்ராக்ட் பண்ணேன் 14 வருது அந்த ரீசனால அந்த பிளாக்ல 1 போடுறேன் சிம்பிளாலி எல்லாமே நான் போட்டு 14 8 ஆல் டிவைட் பண்ண சப்ராக்ட் பண்றேன் 6 வருது 6 4 ஆல் டிவைட் பண்றேன் 2 வருது அந்த ரெண்டா நமக்கு பாசிபிள் அப்படிங்கறதால 1 போட்டேன் அப்ப எதால சப்ராக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுல என்ன வேல்யூ வருது இதுல 1 அப்படின்னு இருக்கனால 10th பிட்ல நம்ம அங்க பார்த்தோம் 2498.56 அதாவது 2.4 வோல்ட் இந்த வோல்டேஜ் பிளஸ் இந்த வோல்டேஜ் பிளஸ் இந்த வோல்டேஜ் இப்படி ஒவ்வொரு பிளாக்ல கூட எல்லா வோல்டேஜும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 3.5 வோல்ட் வருது ஓகேயா இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கல உங்க சீரியல் வெண்டர்ல என்ன வேல்யூ வருதோ அதை எதாவது சப்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதால சப்ராக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டான பைனரி வேல்யூ நமக்கு கிடைச்சிடும் அப்ப அந்த பைனரி வேல்யூ கிடைச்சிருச்சுன்னா அந்த பைனரி வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்மளால ஈஸியா வோல்டேஜ கண்டுபிடிக்க முடியும் இது ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஆனா இத ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஃபார்முலா நான் எழுதி போடுறேன் ஃபார்முலா நான் எழுதி போட்டாச்சு ரொம்ப சிம்பிள்ங்க வோல்டேஜ் நமக்கு தேவை 734க்கு ரிலவெண்டா என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அதுக்கு ரிலவெண்டான பைனரி வேல்யூ பார்த்தாச்சு இது நீங்க நம்மளோட பைனரில இருந்து ஹெக்ஸா மாத்தணும்னா 2DE இதுதான் நம்ம கொடுத்திருக்கிறது 734க்கு ஈக்குவலன்ட் ஆன டிஜிட்டல் வேல்யூ அதுதான் உண்மை 2DE தான் டிஜிட்டல் வேல்யூ இது ரிலவெண்டா நமக்கு டெசிமல் வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது இப்ப ரிலவெண்டான வோல்டேஜ் வேணும் அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு VRF into நம் வேல்யூ டிவைட் பை ரெசல்யூஷன் அது ஒண்ணுமே இல்லைங்க VRF 5 வோல்ட் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் into நமக்கு என்ன வேல்யூ சீரியல் மானிட்டர்ல வருது டிவைடட் பை நம்மளோட ரெசல்யூஷன் 1023 ஈக்குவல் டு 3.5 வோல்ட் சிம்பிளா இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு அதுக்கு ரிலவெண்டா என்ன வோல்டேஜ் ஏடிசி மெஷர் பண்ணிருக்கு அப்படிங்கறது பட் ஃபேக்ட்டா நம்ம ஏடிசியை பத்தி ஸ்டடி பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள்ங்க அனலாக இருக்கிறது டிஜிட்டலா மாத்தி கொடுத்து டிஜிட்டல்ங்கிறது இதுதான் உண்மையான டிஜிட்டல் ஃபார்ம் ஏன்னா டிஜிட்டல்னால ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹெக்ஸா டெசிமல்ல நம்ம ஸ்டடி பண்றோம் ஆனா ஹெக்ஸா டெசிமல்ல வரக்கூடிய அவுட் புட் நமக்கு எக்ஸாக்டா நமக்கு டெசிமலா வந்து நம்மளோட சீரியல் மட்டும் வருது பட் இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா என்ன வோல்டேஜ் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் இந்த டெசிமல் வேல்யூவை எப்படி நீங்க பைனரிய கொஞ்சம் ஈஸி ஃபார்ம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க இதுல பாத்துக்கலாம் ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஏடிசியோட ஃபார்முலா இது வந்து உண்மையிலே எப்படி வந்து இந்த வேல்யூ ரன் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இது ரொம்ப இன்ஃபார்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் அண்ட் சோ அண்ட் சோ அண்ட் சோ ஓகே ஏன்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஏடிசியை பொறுத்தவரைக்கும் அனலாக இருக்கு டிஜிட்டலா மாத்தி தரும் இந்த வேல்யூ தானே இந்த வேல்யூ நான் வந்து இஃப் கண்டிஷன்ல போட்டது இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆயிரும் அப்படின்னு ஈஸியா படிச்சுக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பாத்துக்கலாம் பை பை சி யூ